எங்கள் மாபெரும் தலைவர், புரட்சி தலைவர், நேசிச்ச ஒரு தலைவர் தான் வந்து நம்ம அண்ணன் ஏசிஎஸ். தோல்லின்ற ஒரு வார்த்தை எனக்கு இருக்கு. மூணாவது அலைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த துணிவு இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்க் போடாம பாத்துக்கலாம். என்னுடைய குடும்ப நண்பர், அருமை நண்பர் பாபு கணேஷ் அவர்களே, வருங்காலத்திலேயே ஒரு ஆற்றல் மிக்க ஹீரோவாக வரக்கூடிய ரிஷிகாந்த் அவர்களே, நம்முடைய பவர் ஸ்டார் அவர்களே, நம்முடைய மாநில செயலாளர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே, நம்முடைய முன்னாள் சின்னத்திரை தலைவருடைய சிவன் சீனிவாசன் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, தாமஸ் அவர்களே, 370 நிச்சயமாக 370 நாள் ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி வரணும்னு நான் மனமாற வாழ்த்துறேன். இங்கே சின்னத்திரை தலைவர், முன்னாள் தலைவர் சொன்னார், நான் அவங்க அட்மிஷன் ஒவ்வொரு வருஷமும் 5 சீட் அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன் அந்த சங்கத்துக்கு. அதே போல் சூர்யாவினுடைய அறக்கட்டளைக்கும் நாங்கள் 50 சீட் தரோம். டைரக்டர் அசோசியேஷனுக்கும் 25 சீட் தரோம் இலவசமாக. அதே போல் நம்முடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் கொடுக்குறோம், பெப்சிக்கு கொடுக்குறோம். இங்கே இருக்கிற கேமராமேன்கள் இவங்கெல்லாம் வந்து என்னுடைய மருத்துவமனை ஒன்று இருக்குது, என்னுடைய பெயரில் ஏசிஎஸ் மருத்துவமனை, அது இலவசமாக ஏழைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒன்லி மெடிசன் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தா போதும். அதனால் இதில் வந்து என்னுடைய பிஏ சுகுமார் இங்கே இருக்காரு. இதில் யார் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, உங்கள் நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்கள் சம்மந்தப்பட்டவங்க இவங்கெல்லாம் வந்து இதில் என்னுடைய மருத்துவமனையை நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு பாபு கணேஷுடைய நல்ல நிகழ்ச்சியில் சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் நம்முடைய ஸ்ரீதர் அவர்கள் சொன்னது போல ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம், 370. ஆனால் அது சூப்பர் டூப்பராக வந்துச்சுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி வந்துடும். ஏன்னா அப்படி தான் அது ட்ரைலரில் வருது. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாபு கடினமான உழைப்பாளி, ஆல்ரவுண்டர், மல்டி ஃபேஸ், அப்படி பல சாதனைகளை படைத்தவர், கின்னஸ் சாதனைகளை படைத்தவர். அவருடைய படம் நிச்சயமாக வரணும். என்னுடைய தம்பி ரிஷிகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு மனதார நான் வாழ்த்துறேன். அதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்கு கூட உங்களாக கூட இருந்து பண்ணுறேன். அடுத்து யாருடைய நாளில் கொண்டு வந்து வரீங்க? நம்முடைய பாபு கணேஷ் இந்த மேடையில் இருக்கிற நிறைய பேர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருக்கு மிகவும் விசுவாசமாக அவர் நேசித்த தலைவர்கள். நான் அவர்களை, என்னுடைய குடும்பமும் அவரை தெய்வமாக போற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் இன்று பல தலைவர்கள் பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாபு கணேஷ் அவர்கள் புரட்சி தலைவருடைய தீவிர தொண்டன். அதற்கடுத்து பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய தீவிர தொண்டனாக இணைந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே நிச்சயமாக இந்த படத்திலே நம்முடைய அபிநந்தன் செய்திகள் வரும் என்று நினைக்கிறேன். பாகிஸ்தானா கூட நம்முடைய காஷ்மீருக்காக பல போராட்டங்களை இந்திய அரசாங்க சார்பாக பாரத பிரதமர் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை தான் ஸ்ரீதர் அவர்கள், ஹீரோ பேரே அபிநந்தன் தான். வரல ஸ்ரீகாந்த், அபிநந்தன் உலக ஃபேமஸ், அது போல நீ வரணும். ஏன்னா சாதாரண வெற்றி அல்ல, நம்முடைய பாரத பிரதமருடைய பிறந்த நாள்ல மனதார அவர் 100 ஆண்டு காலம் அவர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமர் அவர் தான் இருக்க வேண்டும் என்ற உணர்வு. ஏன்னா எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டு சென்று போயிருக்கிறார்கள். ஆனால் பாரத பிரதமர் மோடியை போல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை நம்முடைய வரலாற்றிலே நம்முடைய காலத்திலே பார்த்ததில்லை. அதுதான் உண்மை, அதுதான் நிஜம் என்று சொன்னால் அபிநந்தன் அவர் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு வந்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்தியாவை மறந்துவிட்டு உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு வருகிறார். ஆஸ்திரேலியாவிலே வாரத்திற்கு ஒரு கொலை, ஒரு இந்தியன் பாதிப்பான். ஆனால் பிரதமர் அங்கு கால் வைத்தவுடன் எல்லா பிரதமரும் முன்பு இருந்தவர்கள்லாம் பிரதமரோடு கை குலுக்கிட்டு வந்தார்கள். ஆனால் மோடிஜி அவர்கள் மட்டும்தான் அங்கு இருக்கின்ற இந்தியர்களை ஒன்றாக கூட்டி 1 லட்சம் பேரை 2 லட்சம் பேரை கூட்டி இந்தியருடைய பெருமையை அங்கே நிரூபித்து வந்தார்கள். அந்தந்த நாடுகளும் இந்தியாவிற்கு, இந்தியாவிலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் படித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைத்தது. ஏன் இப்போது இன்னொரு செய்தி, இன்று அமெரிக்க நாட்டுடைய துணை ஜன அதிபராக வந்திருக்கிறாரு கமலாரி, யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பூர்வீகம். அவர் எப்படி? மோடிஜி அவர்கள் அமெரிக்காவிற்கு வந்தார்கள், 25 லட்சம் மக்கள் கூடினார்கள். அமெரிக்க வரலாற்றிலே அப்படி ஒரு கூட்டம் கிடையாது. அப்போதுதான் நம்முடைய முன்னாள் அதிபர்களும் இந்நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் எல்லாம் இந்தியர்கள் செல்வாக்கு மிக்க வளம் புரிந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டு
राजतंत्रोमान अमेरिका नाटिले नमे प्रति तमें तमें तुण अधिपर अल कम मोदी वैक्सीन मन तेजी मरेन्न आना पक इलवस नूती अरुद उलगं पल ना प्रेसिल उपक्सि अलग मकले का मोदीजी अभी इंडिया वलरसम वलरसम इंजेक्शन वेनाटे इंडिया वैक्सीन उलग मु अब भारत प्रधानमंत्री मोदीजी का अब उलग और पिस्टल वांग्रुपा मिशन गुनाटेना तयारण तलावाड़े नाम उलगत अभी नम्बर भारत प्रदमार नूरा सेवे इण बाबू गणेश मिपे और वरला पड़क बाबू नम्बे पवर सार कवले पड़ा अत सटमे सटम उपचय पक बल बाबू गणेश तमें वायुकल मिपे अरमें तं ऋषिकां निचय अड़न वरमें वातुक नंबर विन।